இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு 2.0. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் சுவாரஸ்யமான தகவல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். Глава офиса президента тут, премьер-министр Шмыгаль тут, Подоляк тут, президент тут, все мы тут, наши військові тут, я не суспільство тут, всі ми тут. புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சிங்களாடா, ஃபயரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்திருக்கு. அதைத்தான் நாம் இன்றைக்கி நம்மளுடைய குட்டிய வரலாறு 2.0 பார்க்க போகிறோம். ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவை முற்றுகையிட்டு சண்டையிட்டு வருவது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. அதிபர் போர்க்களத்தில் வீரர்களுடன் இருப்பதை படத்தில் தான் பார்த்திருக்கின்றேன். நீங்களாக இருந்தாலும் சரி, நான் கூட படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போர் வீரர்களுடன் தலைநகரில் இருந்து ரஷ்யாவிற்கு எதிராக சண்டையிட்டு வருகின்றார். இவர் அதிபராக வருவதற்கு முன்பு மேடை நாடகங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் ஒரு காமெடியனாக நடித்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காமெடி கதாபாத்திரத்தில் நடித்துதான் மக்கள் மனதை கவர்ந்து அதன் பின்னர் கட்சி ஆரம்பித்து ஆட்சியையும் பிடித்து வெற்றி பெற்று உக்ரைனின் அதிபரானார் என்பதுதான் வரலாற்றில் உண்மை. கீவ் தேசிய பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் சட்டம் முடித்தவர்தான் இந்த ஜெலன்ஸ்கி. உக்ரைனில் சர்வன்ட் ஆஃப் தி பீப்புள் என்கின்ற தொலைக்காட்சி தொடர் மிகவும் பிரபலம். இதில் வரலாற்று ஆசிரியர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பது எனக்கும் பெருமையாக உள்ளது. அப்பொழுது உக்ரைனில் இருந்த அரசியல் சூழ்நிலைகளை தன் யதார்த்த நடிப்பினால் காமெடியாக நடித்து புகழ் பெற்றவர். இவ்வாறு நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானதால் தேர்தலில் இறங்கினார். தான் புகழ்பெற காரணமாய் இருந்த அந்த தொலைக்காட்சி தொடர் பெயரினையே கட்சிக்கும் பெயராக வைத்தார். ஆம், இவரது கட்சியின் பெயர் சர்வன்ட் ஆஃப் தி பீப்புள். இவரது தேர்தல் வாக்குறுதிகளான அரசியலை நான் தூய்மைப்படுத்துவேன், உக்ரைனின் கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவேன் என்பதுதான் இவரது பிரச்சாரமாக அமைந்தது. 2014 உக்ரைனில் ரஷ்ய ஆதரவு அதிபர் விக்டர் யானுகோவிச் அவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இதன் பின்னர் தான் உக்ரைனிடம் இருந்த கிரிமியாவை ரஷ்யா கைப்பற்றியது. 2015 அக்டோபரில் சர்வன்ட் ஆஃப் தி பீப்புள் என்கின்ற தொலைக்காட்சி தொடர் உக்ரைனில் வெளியானது. அதில் இவரது கதாபாத்திரத்தின் பெயர் வாசலி கோரோபொரட்கோ. அப்பொழுது உக்ரைன் அதிபராக இருந்த அதிபரின் பெயர் பெட்ரோ போரட்கோ. பொருளாதாரம் சட்டம் பயின்று இருந்தாலும் இவர் நாடகத்தில் நடிப்பதாக இவரது நோக்கமாக கொண்டிருந்தார். 2018 தான் நடித்து புகழ்பெற காரணமாக இருந்த சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் என்கின்ற அந்த நாடக தொடரின் பெயரினையே தனது கட்சிக்கு பெயராகவும் வைத்து 2009 உக்ரைனின் தேர்தல் களத்தில் இறங்கி 73% வாக்குகள் பெற்று உக்ரைனின் 6வது அதிபராக உலகின் 41 சேர்ந்த இளம் அதிபர்களில் ஒருவராகவும் இவர் உலகினால் உற்று நோக்கப்பட்டார். உக்ரைனை ரஷ்யா தாக்க தொடங்கிய பிறகு உக்ரைனை தனிமைப்படுத்தி உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது என்று வீர ஆவேசத்துடன் முழங்கினார். ரஷ்யாவின் இலக்கு நான் தான், என்ன நடந்தாலும் என் மக்களை நான் கைவிட மாட்டேன், இங்குதான் நான் இருப்பேன் என்று வீர ஆவேசத்துடன் முழங்கி உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்தார். நாடுகள் மட்டும் சொல்ல முடியாது, உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் கவனத்தையும் ஈர்த்தார். அமெரிக்காவும் உக்ரைன் அதிபருக்கு உயிரினை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் விமானத்தை அனுப்புகின்றோம் என்று கூறிய பொழுது, உங்கள் விமானம்லாம் வேண்டாம், எனக்கு ஆயுதம் கொடுங்க, நான் சண்டை போட்டு நான் வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீர ஆவேசத்துடன் முழங்கி இருக்கிறாரு. இதுதான் அனைத்து மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மனிதன் இருந்தாக்க அவர்கிட்ட ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். இன்றைக்கி உலக நாடுகளுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் அவர் மேலே இருக்குது, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அவர் மேலே இருக்குது. என்ன தான் அவர் மேலே நெகட்டிவ் கமெண்ட்ஸே அதிகமாக இருந்துட்டு போனாலும், இல்லை பாசிட்டிவ் கமெண்ட்ஸே அதிகமாக இருந்துட்டு போனாலும், பர்சனலாக அவருடைய லைஃப்பில் நடந்த இந்த விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது, இப்போ ரஷ்யா கூட சண்டைன்னு வந்ததுக்கப்புறம் அவர் எப்படியெல்லாம் மக்கள் கூட இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை பற்றி? இவரது ஆளுமை இவர் நாட்டு மக்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா, இல்லை இவர் நாட்டு மக்களுக்கு மைனஸாக இருக்குமா, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது. நன்றி குட்டி.